அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு டெய்லியெல்லாம் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப நம்ம வந்து லாஸ்ட் வீக்லேருந்து, அதாவது ஒன்றாந்தேதியிலேருந்து ட்ரெண்டு செல் ட்ரெண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸுக்கு பிஃபோர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். 5740க்கு மேலே ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அது அப்படியே கன்னியூ ஆகிடுச்சு. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா 5920க்கு மேலே பை சான்ஸு, 6020 வரைக்கும் போகும் மினிமம் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் புக்கிங்கில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும்னு நம்ம தெளிவாகவே சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த இடத்துல என்ன சார்னா, அந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்ச மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல குறைஞ்சிருச்சு. இப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் முடியுது அப்படின்னா நம்மளுக்கு மீண்டும் டவுனுக்கு தான் ஒரு வாய்ப்பு. எதுக்கு கீழே சார், 5900க்கு கீழே செல் சான்ஸும், பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6040க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸும் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச். இன்றைக்கி வாய்ப்புகள் கிடச்சதுன்னா 6040க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் 6000 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை 5900க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப செல்லுக்கு செல்லு, இப்போ டெய்லியில் நம்மளுக்கு செல்லு இருக்கிறனால இங்கேயும் செல் சான்ஸு, செல்லு 100% செல் ஆகிரும் மார்க்கெட்டு, சரிங்களா? சரி, அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 184க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு பை சான்ஸும் சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட் புக்கிங், சரிங்களா? மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. 84, 87, 93, சரிங்களா? நல்ல ஒரு பை சான்ஸ் அப்படின்னா 203க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுனா தான் நமக்கு பை சான்ஸை எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துலருந்து செல்லுக்கு ஒரு வாய்ப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 179க்கு கீழே செல் சான்ஸும் எடுத்துக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? டெய்லியில் செல் இருக்குது, ரெண்டுமே செல்லுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸு. ஒருவேளை நீங்கள் பை சான்ஸ் எடுத்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட், எனி டைம் க்ராஸ் ஆயிரும், அதனால் மினிமம் ப்ராஃபிட்டை வெளியில் வந்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் 18200க்கு மேலே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18300க்கு மேலே பை சான்ஸ், மேபி கேப் அப்பில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதே டயத்தில் இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே, சூப்பர் அண்ட் க்ரீன், ஏடிஎக்ஸ், எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸு, நல்ல ஒரு பை தான். 18400 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம், தவறு இல்லை, கேப் அப்பில் இருக்கும். ஒருவேளை நார்மலாக ஓப்பன் ஆச்சுனாலும் பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செல்லுக்கு கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை சான்ஸில் இருக்குது, இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே, ஒரு 22-25,000 வரைக்கும் எல்லாத்துக்குமே கிடச்சிது. மினிமம் ப்ராஃபிட் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருந்தது. இப்போ கடைசி டயத்தில் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு, நான் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒன்லி பைக்கு மட்டும் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஆனால் நேற்று நிஃப்டி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது, ஆனால் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லை, நம்ம என்ட்ரி எடுக்கவும் சொல்லலை, சரிங்களா? நேற்று நிஃப்டி கொடுத்தோம், ஆனால் பேங்க் நிஃப்டி கொடுக்கல. 43400க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 43400க்கு மேலே பை சான்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் நேற்று ஹை வந்து 43450, சார் என்ட்ரி எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் லைன் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும். நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்ததுமே உடனே போய்ட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, இன்றைக்கி நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் பை சான்ஸ் எடுத்துக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை, க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு. இதில் ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட், ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? மினிமம் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நியூ நண்பர் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.